நோக்க உண்மையை வழங்குவார். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை வழங்க வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது, 1 சாமுவேலின் புத்தகம் 16:7 சொல்லுகிறது, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆண்டவரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நண்பனே, நம்முடைய இருதயத்தை முற்றுமாய் அறிந்தவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே. அவர் ஒருவர் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்க முடியும். நம்முடைய இருதயத்திலே நம் அக்கிரமத்தை கொண்டிருப்போமானால் தேவன் மெய்யாக எனக்கு செவி கொடுக்க மாட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் நம்முடைய இருதயத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். தேவனுக்கு பிரியமில்லாதவைகள், ஆண்டவரை தூரப்படுத்தும் காரியங்கள் நம்முடைய இருதயத்தை காணப்படும் என்றால் இந்த நாளில் ஆண்டவரே சுத்த இருதயத்தை சுற்றியும் நிலவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும் என்று கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். சங்கீதங்களின் புத்தகம் 7:10 சொல்லுகிறது, செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. சங்கீதக்காரனுடைய தைரியம் என்னவென்றால், செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு என்பதே. நண்பரே, இந்த நாள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆண்டவர், நான் பிரசங்கிக்கிற ஆண்டவர், செம்மையான இருதயம் உள்ளவர்களை அவர் தூக்கி நிறுத்துகிற ஆண்டவர். இந்த நாளிலே ஆண்டவரே, என் இருதயத்தை நீ கவனியும், என் இருதயத்தை சுத்தமாக்கும், பரிசுத்தமாக்கும், உனக்கு ஏற்றபடியாக இந்த இருதயத்தை மாற்றும் என்று கேளுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் இருதயத்திலே ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டிடுவார். வேதம் சொல்கிறது, இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை கொடுக்கிறாராம். இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை கொடுக்கிறாராம். உங்கள் வாழ்க்கையை யோசித்து பாருங்கள், உங்கள் இருதயத்தை யோசித்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவருடைய பார்வைக்கு நலமானதை செய்கிறீர்களா? செம்மையானவைகளை செய்கிறீர்களா? கர்த்தர் அதை உள்ளத்தில் எதிர்பார்க்கிறார். நண்பனே, இன்றைக்கு ஆண்டவரே என் இருதயத்தினுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவரீர், என் இருதயத்தை நீர் புதிதாக்கும், சுத்தமாக்கும், செம்மையாக்கும் என்று கேளுங்கள். வேறும் சொல்கிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 97:11 கர்த்தர் வார்த்தை சொல்கிறது, நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் அளிக்கப்பட்டிருக்கிறது. செம்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியை கொடுக்கிறாராம். ஒருவேளை வாழ்க்கையிலே பலவித பாடுகளினாலே, பலவித பாவங்களினாலே, பலவித குற்ற காரியங்களினாலே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பழுதாக்கி கொண்டிருக்கலாம். இதயத்தை நீங்கள் தேவனத்தில் தூரப்பட்டுக் கொண்டிருக்கலாம். அதன் விளைவாக ஆண்டவருடைய மகிழ்ச்சியை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். நண்பனே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தேவனிடத்தில் உங்கள் இதயத்தை ஒப்புக் கொடுங்கள். தேவன் உங்கள் இதயத்தை செம்மையாக்குவார். அதன் விளைவாக உங்கள் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாகும். வேதம் சொல்லுகிறது, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். எனவேதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் மரணங்களின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆம், இயேசு உங்களோடு கூட நடப்பார் என்றால் உங்கள் வாழ்க்கை இருளின் வாழ்க்கை அல்ல, உங்கள் வாழ்க்கை வெளிச்சத்தின் வாழ்க்கையாயிருக்கும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், இருளிலே நான் நடந்தாலும் அவர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். நண்பரே, இருதயத்தில் செம்மையானவர்களுக்கு ஆண்டவர் நன்மையை கொடுக்கிற ஆண்டவர், நன்மையை கொடுக்கிற ஆண்டவர். இந்த நாளிலே ஆண்டவரே, என் இருதயத்தை செம்மையாக்கும், என் இருதயத்தை செம்மையாக்கும் என்று கேளுங்கள். இந்த புதிய வருடத்திலே தேவன் உங்கள் இருதயங்களை செவைப்படுத்தி, பரிசுத்தப்படுத்தி, தம்முடைய வல்லமையினால், ஆசீர்வாதங்களினால் உங்களை நடத்தும்படியாய் விரும்புகிறார், நடத்தும்படியாய் விரும்புகிறார். கடைசியாக ஆண்டவர் யாருக்கு நன்மையை கொடுக்கிறார்? தேவனுடைய வார்த்தையெல்லாம் வாசிக்கிறோம், விவேகமாய் காரியத்தை நடப்பிக்கிறவனுக்கு அவன் நன்மை பெறுவான். விவேகமாய் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 17 நாம் அந்த வார்த்தையை வாசிக்கிறோம், விவேகமாய் காரியத்தை நடப்பிக்கிறவன். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது யார் விவேகி? வேதத்தில் பார்க்கிறோம், ஆதியாகமம் புத்தகத்திலே வாசிக்கும் பொழுது 49:1
39வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடினாலே உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவரும் இல்லை. பார்வோன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை தெரிவிக்க ஒருவரால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது தேவனுடைய வெளிப்படுத்தலை பெற்ற யோசேப்பு, தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்ற யோசேப்பு வருகிறார். பார்வோனுக்கு அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் வெளிப்படுத்துகிறார். பார்வோன் சொல்கிறார், யோசேப்பே, உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவனும் வேறொருவரும் இல்லை. இறக்கடமையானவர்கள் யார் விவேகம் உள்ளவர்கள்? நான் சொல்ல விரும்புகிறேன், தேவ வெளிப்படுத்தலை பெற்றவர்கள் விவேகம் உள்ளவர்கள், ஆண்டவருடைய வெளிப்படுத்தலை பெற்றவர்கள் விவேகம் உள்ளவர்கள். இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய வெளிப்படுத்தலை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். அதன் மூலம் நீங்கள் விவேகி ஆகலாமே, ஞானம் உள்ளவர்களாகலாமே. கர்த்தர் வார்த்தையில வாசிக்கிறோம், மத்தேயு சுவிசேஷம் 21வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம், ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரருக்கு போதனம் கொடுத்து அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமுள்ள ஊழியக்காரன் யாவன்? யார் எஜமானனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் தான் விவேகி. யார் தன் எஜமானுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்களோ அந்த ஊழியக்காரன் தான் விவேகி. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், பரலோக எஜமானனாகிய இயேசுவின் சித்தத்தை நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், விவேகி, ஞானம் உள்ளவன். இந்த நாளிலே தேவ சித்தத்தை செய்யும்படியாக நான் உங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாக விரும்புகிறேன். நீதிமொழிகள் புத்தகம் 28வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும்போது வேதம் சொல்கிறது, வேத பிரமாணத்தை கை கொள்கிறவன் விவேகமுள்ள புத்திரன். வேத பிரமாணத்தை கை கொள்கிறவன் விவேகமுள்ள புத்திரன். இறக்கர்மையானவர்களே, ஆண்டவர் இந்த கர்த்தருடைய வார்த்தையை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எதற்கு எழுதி வைத்திருக்கிறார்? நாம் அந்த வேத பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்பதே. உபாகமுகி புத்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் கை கொள்ளும் பொழுது நாம் ஆசீர்வாதத்திற்கு உட்பட்டவர்களாகிறோம். வேத பிரமாணத்தை நாம் எதிர்க்கும் பொழுது, வேத பிரமாணத்தை நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சாபத்தை வர்ணித்துக் கொள்ளுகிறோம். இறக்கருமையானவர்களே, ஆண்டவனிடத்தில் என்ன விரும்புகிறார்? விவேகியாய் நடக்கும்படியாய் விரும்புகிறார். வேத பிரமாணத்தை காக்கிறவன் விவேகமுள்ள புத்திரன். நீங்களும் நானும் விவேகமுள்ளவர்களாய் வாழும்படியாய் ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படியாக நாங்கள் உற்சாகப்படுத்தும்படியாய் விரும்புகிறேன். நான்கு குறிப்புகளை நான் உங்களுக்கு சொன்னேன். வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் யாருக்கு நன்மை கொடுக்கிறார்? தேவனுக்கு பயப்படுகிறவனுக்கு, தேவனை தேடுகிறவனுக்கு, ஆண்டவருடைய வார்த்தையில செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு, விவேகமாய் காரியத்தை நடப்பிக்கிறவர்களுக்கு. அநேக வேளைகளில நாம் இந்த ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். காரணம் என்ன தெரியுமா? நம்மிடத்தில் சில நேரங்களிலே மாறுபாடான இறுதியை நமக்கு உண்டாகிறது. வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 17வது அதிகாரம் 20வது வசனத்தில், மாறுபாடான இறுதியம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை. எரேமியா 5:25 சொல்கிறது, உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது. எரேமியா 17வது அதிகாரம் 5:6 வசனங்களிலே வாசிக்கிறோம், கர்த்தரை விட்டு விட்டு விடுகிறவன், ஆண்டவரை விட்டு விடுகிறவன் நன்மை வருகிறதை காண மாட்டான். இது இந்த காலவெள்ளம் எச்சரிக்கையாயிருக்கட்டும். நாம் தேவனுடைய நன்மை பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த நாளிலே ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவருக்கு பயப்படுவோம், செம்மையான இறுதி உள்ளவர்களாய் காணப்படுவோம், விவேகம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். கர்த்தரை சேவாண்டு புதிய வருடத்திலே அவருடைய நன்மையினால் உங்களை நிறைத்து திருப்தியாக்குவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படி ஆய்வு விரும்புகிறேன். இந்த காலை வேளையிலே
ஆண்டவரே உம்முடைய நன்மை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். இந்த வருடம் முழுவதும் ஆண்டு உங்களை நன்மையினால் நிரப்புவார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த காலை வேளையில் ஆண்டவரே இந்த வாக்குத்தத்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். என் ஜனங்கள் நான் அழிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் ஆண்டவரே, இந்த காலை வேளையில என்னை உடைய நன்மையினால் நிரப்பும் என்று யார் யாரெல்லாம் உனக்கு ஜெபிக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில கடந்து வருவீராக. அவருடைய வாழ்க்கையில கடந்து வருவீராக. இந்த புதிய வருடத்திலே அவருடைய நன்மையினால் நிரப்புவீராக. அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் கலந்து வரும்படியாக. நசரனாக இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறேன் தர்மியான சோதனைக்காக, இந்த சோதனைக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதத்தின் வல்லமை கடந்து வருவதாக. அதிசயங்களை செய்வீராக. பிள்ளைகளுக்கு தேவ கிருபையும் தேவ ஞானமும் தேவ ஆசீர்வாதமும் நிறைவாய் கலந்து வருவதாக. நீ செய்வதற்காக சோத்திரம். உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிறதான எல்லா அந்தகாரத்தின் சக்திகளும் நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் நாங்கள் கடிந்து கொண்டு சேமெடுக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் பிள்ளைகள் சேமற்றவர்களாகட்டும் ஆண்டவரே. நன்மையினால் நிரப்பப்படுவார்களாக. வருடம் முழுவதையோடு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீ செய்வதற்காக ஸ்தோத்திரம். நசரனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.